ராஜேஷ் கண்ணா ஒரு பீரியடுக்கு சூப்பர் ஸ்டார், அமிதாப் பச்சன் ஒரு பீரியடுக்கு சூப்பர் ஸ்டார், இவர் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார். பீரியட் சூப்பர் ஸ்டார் இல்லைடா பெர்மனன்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சமீபத்தில் ராதா ரவி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. இப்போ இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாக்களில் ஒரு விவாதிக்கப்படும் பொருளாக மாறி இருக்குது. இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சாலும் எப்படியாவது நம்ம அந்த தலைவர் இடத்த பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் விஜய். அவருக்கு வந்து ஆரம்பம் முதலே அந்த பட்டத்து மேலே ஒரு கண். அதனாலேயே என்ன பண்ணார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் எந்த வழியில் போகிறாரோ அதே வழியிலே போயிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் பட்டமும் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஆடியோ லான்ச்லேயே அவருடைய தயாரிப்பாளர் அவருடைய இயக்குனர் மற்ற நடிகர்களை வச்சு சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சுருக்காரு விஜய். இது வந்து சோசியல் மீடியாக்களில் ஒரு பயங்கரமான விவாத பொருளாக மாறி இருக்குது. இந்த நிலையில் தான் தலைவரோட ரசிகர்கள் வந்து ராதா ரவி பேசின ஒரு வீடியோவை வந்து சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வைரலாகிட்டுருக்கு. அதில் ராதா ரவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ராஜேஷ் கண்ணா ஒரு பீரியடுக்கு சூப்பர் ஸ்டார், அமிதாப் பச்சன் ஒரு பீரியடுக்கு சூப்பர் ஸ்டார், ஆனால் ரஜினி சார் வந்து இப்போ வரையும் சூப்பர் ஸ்டார், அவர் வந்து பெர்மனன்ட் சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார்கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா அவர் வந்து வெளியுலகத்துக்கு எதையும் மறைக்கிறது கிடையாது. வழக்கத்திலேயே அப்படியே வெளியே வர்றாரு, வெள்ளை தாடியோடு வராரு, நரச்ச முடியோடு வராரு. அப்படி இருந்தும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் எல்லா நடிகர்களும் துணிஞ்சு இந்த மாதிரி வெளியே வர்றதில்லை. இவர் வெளியே அப்படி வந்துமே சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ராதா ரவி அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பார். தலைவர் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு பாதை போட்டவராக இருக்கார். வெளிநாடுகளில் போய் வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், அதிக நாள் ஓடிய படங்களாக இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிக வசூல் பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே அவர் வந்து ஒரு பாதையை போட்டு விடுறாரு. அது வழியில் தான் எல்லா நடிகர்களும் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோம் அவரை மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது.